ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இந்த இந்த ஹோரை பற்றி உள்ள சீரீஸில் நம்ம தொடர்ந்து சொல்லின்னு வந்துட்டு இருக்கோம் இந்த ஹோரைனா என்ன இதை எப்படி ஆதி காலங்களில் எப்படி எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத வெளி வெளிப்படையாக எப்பயும் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஒருவேளை இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆறு எபிசோடுக்கு முன்னாடி ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற புது யுகம் டிவியில் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹோரைனா என்ன அதோடய இது என்னங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டிங்கன்னா நான் பேசுகிறது புரியும் ஏன்னா நீங்கள் வெறும்னா ஹோரை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது இல்லை உங்களுக்கு புரியாது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற பர்செப்ஷன்ஸ் வேறையாக இருக்கும் சிந்தனை வேறையாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் வேறு மாதிரியும் தோணும் சில நேரத்தில் அதனால் அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு புரியும் அன்பர்களே சரி அப்போ அந்த வகையில் இப்போ குரு பகவானுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய வந்து நிரந்தர செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய எவ்வளோ தூரம் வேணால் போங்க நான் கூடையே இருக்கேன்னு சொல்லக்கூடிய அசுர குருவான சுக்கராச்சாரியாரோட சுக்கரஹோரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சுக்ரஹோரை வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடியது சூப்பர் ஆஸ்பீஷியஸான ஹோரைன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கராச்சாரியாரும் நல்லா இருந்து இந்த சுக்ரஹோரையில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும் இதை நீங்கள் எப்படி எப்படி டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்த்துக்கலாம் சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றீங்க ஒரு 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 விருந்து வைக்கிறீங்க அதே மாதிரி ஒரு அது மூலமாக ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு கெட் டுகெதரோ ஒரு 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 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறதுக்கெல்லாம் இந்த சுக்கரஹோரையே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்தது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு பேசக்கூடிய விஷயங்கள் இது வந்து இந்த சுக்கரஹோரையில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக இந்த டயத்தில் சுக்கரஹோரையில் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ஸோ அதாவது சில பேர் லக்ஸூரியஸாக சில ஒரு கார்ஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த சுக்கரஹோரையில் பண்ணிக்கலாம் திருப்பியும் சொல்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் இது டபுளாக வேலை செய்யும் சரிங்களா ஒரு வேளை அதில் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் கம்மியாக தான் வேலை செய்யுங்கிற சூட்சமத்தையும் புரிஞ்சுக்கோங்க இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் சத்தியமாக இதுதான் உண்மை சரிங்களா அப்படிங்கும் பொழுது அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் என்ன பண்ண ஆபரணங்கள் ஆபரணங்கள் தங்க ஆபரணம் வாங்குறது அதே மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கிறது ஒரு நிலம் வாங்கணும்னு நினைக்கிறது இல்லைங்க என்கிட்ட காசே இல்லைங்க என்னங்க நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க வீடு கட்டணும் அட்லீஸ்ட் அந்த சிந்தனையை போடக்கூடிய நேரம் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் அந்த டயத்தில் சிந்தனையே அந்த டயத்தில் போடுங்க வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் ஸ்டார்ட் அச்சீவிங்னு சொல்லப்படுது அதை ஓ எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதனாக மாறுவீர்கள் இதைத்தான் சில பேர் சைக்கோ தெரப்பின்னு சொல்லுவாங்க இதை ஆங்கிலத்தில் இதை வச்சிட்டே உங்களை அப்படியே பண்ணுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதைத்தான் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தெய்வத்தை நம்பிட்டு போயிடுங்க மனிதர்களை நம்புறதுக்கு அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் மனசுக்குள்ளே அந்த ச இந்த அந்த சாஸ்திரத்தை நம்பி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி அதே மாதிரி ஒரு நிலம் வாங்குற மாதிரி அதை ஒரு பிளானிங்காவது பண்ணி வைங்க ஒரு லேண்டுக்கு போய் அட்வான்ஸ் கொடுக்கலாம் இல்லை ஒரு தவணை திட்டத்தில் சேரலாம் ஒரு நகைச்சீட்டை போடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதுக்கான சிந்தனைகள் பண்ணும் பொழுதும் உங்களுக்கு வெற்றி வாகை கிடைக்கும் ஒருவேளை நம்ம துறையில் இருக்கக்கூடியவங்க சினிமா துறையில் இருக்கவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேற்றம் அடையணும்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரஹோரையில் போய் ஒரு சான்ஸ் கேட்குறது சுக்ரஹோரையில் போய் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்கிறது ஒரு முயற்சிகள் எடுக்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதில் இன்னொரு ஒரு சூட்சமும் உண்டுங்க இது இது ஒரு ஜோதிட சூட்சமும்ங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நபர் தொலைந்து போனாலோ இப்போ நாங்கள் புருஷம்லாம் சொல்லுவோம் மலையாள புருஷங்கள்லாம் சொல்லுவோம் அப்போது அதை நாங்கள் ஹோரைகளை பார்ப்போம் ஒருவேளை அந்த சுக்கரகோரையில் ஒருத்தர் தொலைஞ்சு போயிட்டாலோ இல்லை உங்கள் நகை தொலைஞ்சு போயிட்டாலோ கார் தொலைஞ்சு போயிட்டாலோ அது சில நாள்கள்லையோ சில வாரங்கள்லேயோ சில மாதங்களுக்குள்ளேயே போன பொருள் மேற்கு திசையில் கிடச்சிரும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து மேற்கு திசையில் கிடைக்குங்கிறது சூட்சம உண்மை இது பல ஜோதிடர்களுக்கும் தெரியும் அப்படிங்கும் பொழுது இதையும் நீங்கள் வந்து இந்த சுக்கரஹோரையில் நீங்கள் அந்த ஒரு வேளை அந்த பொருள் போச்சு அப்படின்னா அந்த டைம் அப்ராக்சிமேட்டாக இருந்ததுன்னா அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னீங்க கால பைரவரை வழிபடுறதும் அதே மாதிரி வந்து ஆஞ்சநேய சுவாமியை நீங்கள் வழிபடுறதும் சிவபெருமானை வழிபடுறதும் ஒருவேளை அந்த டயத்தில் தொலைஞ்சிருந்தால் புரிஞ்சுக்கணும் அந்த டயத்தில் நீங்கள் தொலைஞ்சிருக்குன்னா இதை நீங்கள் பண்ணும்பொழுது ஆகர்ஷணமாகி சீக்கிரம் வரவழைத்திரும் சரிங்களா இதுதான் உண்மை ஸோ இதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் சரி இதுலேயே வந்து நான் ஒரு சுக்ரஹோரையில் பண்ண முடியலைங்க இதுக்கு நட்பு ரீதியாக நம்ம முன்னாடி இதில் சொன்ன மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்ர பகவானுக்கு உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சனி ஈஸ்வர பகவானுக்குள்ள ஹோரை சனி ஹோரையிலையும் இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை சுக்ரன் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த டயத்துலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதன் ஹோரையிலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி இந்த டயத்தில் நான் செய்ய செய்யலாம் ஆனால் வந்து சரி இது ரெண்டு இதுமே விட்டுட்டேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூட்ரலாக நான் சொல்லிகிட்டே வந்தேன் இல்லையா இந்த நியூட்ரலாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூரியனோட ஹோரையில் சில விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் இதில் விதி விலக்கு என்ன அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் சூரிய ஹோரையில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது பெரிய யோகத்தை கொடுத்துருதுங்கிறது அனுபவபூர்வமான உண்மை இதில் நீங்கள் செய்யவே கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டான குரு ஹோரையிலையும் சரிங்களா அதே மாதிரி சந்திர ஹோரையிலையும் நீங்கள் செய்கிறது வந்து அவ்வளோ விசேஷத்தை கொடுக்காதுங்கிறது உண்மை அதே மாதிரி செவ்வாய் ஹோரையிலையும் நீங்கள் பண்ணும்பொழுதும் ஒரு நியூட்ரலான பலனை கொடுத்துருது அன்பர்களே அதே மாதிரி இதே விதி விலக்கு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து குருகோரையில் பிறந்தோ நீங்கள் வந்து சந்திரகோரையில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதோட தாக்கங்கள் குறையுதுங்கிறதும் உண்மையே இதோட உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து உங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரக அரசர்கள் நல்லா இருக்காங்கிறதையும் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் பார்த்துக்கிறது உத்தம பலனை கொடுக்கும் இது நீங்கள் பா ஏதோ நம்ம பேசிகிட்டே இருக்கோம் உங்களுக்கு புரியாத பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்பிள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை நீங்கள் வாங்கிட்டு அந்த நம்பரை எடுத்துகிட்டு அதில் வாட்ஸ்அப் கேளுங்கள் இந்த மாதிரி ஹோரையை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு ஒரு சில சார்ட்ஸ் டேபிள்ஸ் மாதிரி நான் போட்டு அனுப்புகிறேன் அந்த டேபிள்ஸை நீங்கள் பாருங்கள் அந்தந்த நேரத்தில் என்னென்ன வழிபாடு பண்ணணும் என்னென்ன மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னென்ன காரியங்கள் சக்ஸஸ் ஆகுங்கிறதையும் சொல்லிடுறேன் உங்களுடைய சுயஜாதகத்தையும் போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட போய் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்தந்த நேரத்தில் செஞ்சு பாருங்கள் வெற்றி உறுதி ஏன் நான் சொல்கிறேன்னா மனிதர்களை நீங்கள் நம்பி போகிறதை விட இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை நீங்கள் நம்பி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே மீன் பிடிக்க கற்றுண்டிங்கன்னா வெற்றி எப்பயுமே உங்ககிட்டயே இருக்குங்கிறது தான் உண்மை அன்பர்களே இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்க கேலண்டரும் சரி சிவலிங்கமும் சரி திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒருவேளை உங்களால் வர முடியாத பட்சத்தில் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் இதுலையே சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒருவேளை அந்த சுப ஹோரைகள் இல்லாமல் இந்த ஜாதகத்துக்கு அசுப ஹோரைகளில் நான் சொன்ன பகை ஹோரைகளில் வந்துடுத்து நான் அந்த மாதிரி காரியங்கள் செஞ்சுட்டேன்னா அந்த தேவதை அந்த கிரகங்களுக்குள்ள தேவதையை நீங்கள் வழிபட்டுண்டு ஒரு உதாரணத்துக்கு சுக்கராச்சாரியா என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அதுக்குள்ள தெய்வங்களை வழிபட்டுக்கிறது அதே மாதிரி இந்த பகையோட அவருக்கு பகையான குரு பகவானுக்கு யார் அந்த தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டுக்கும் போது வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக பெரிய தாக்கங்கள் இருக்காதுங்கிறது தான் உண்மை என்பர்களே நாளை இறுதியான அதே மாதிரி என் குருவான சனீஸ்வர பகவான ஹோரையை பற்றி நம்ம விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ